வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு 9000 நெருங்கியது. துறவிகளின் பெருமையை உணர்ந்தால் கடவுளை உணர முடியும் என பிரதமர் மோடி உரை. டெல்லியில் போராட்டம் நடத்திய காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கைது. பீகாரில் அக்னிபாத் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர்கள் போராட்டம். வணக்கம். விரிவான செய்திகள். கொரோனா பாதிப்பு நிலவரம் தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை இன்று காலை ஒரு அறிக்கை வெளியிட்டது. அதில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 8822 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. கடந்த 11 தேதி பாதிப்பு 8329, 12 தேதி 8582, 13 தேதி 8084 இருந்தது. நேற்று பாதிப்பு 6594 குறைந்த நிலையில் இன்று 9000 நெருங்கியுள்ளது. இதில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 2956 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் பாதிப்பு 1885 இருந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் சுமார் 80% அதிகரித்துள்ளது. இது தானே பகுதியை சேர்ந்த 2 பேருக்கு ஒமைக்ரானின் புதிய திரிபான பிஏ வகை தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. கேரளாவில் 1989 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். டெல்லியில் புதிதாக 1118 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. அங்கு நேற்று முன்தினம் 614 பேர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் புதிய பாதிப்பு 82% அதிகரித்துள்ளது. கர்நாடகாவில் 594, ஹரியானாவில் 430, தமிழ்நாட்டில் 332, உத்தரப்பிரதேசத்தில் 284, தெலுங்கானாவில் 219, குஜராத்தில் 165, மேற்கு வங்கத்தில் 135, கோவாவில் 104 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதுவரை பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 4,32,45,517 உயர்ந்துள்ளது. தொற்று பாதிப்பிலிருந்து 5,718 பேர் நலம் பெற்று வீடு திரும்பினர். இதுவரை குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 4,26,67,088 உயர்ந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி 53,637 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது நேற்றை விட 3,089 அதிகமாகும். தொற்று பாதிப்பால் கேரளாவில் திருத்தப்பட்ட பட்டியலில் சேர்க்கப்பட்ட 7 மரணங்கள் மற்றும் மகாராஷ்டிராவில் 4, டெல்லியில் 2, ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் 1 என மேலும் 15 பேர் இறந்துள்ளனர். இதனால் மொத்த பலி எண்ணிக்கை 5,24,792 உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 195,50,00,000 டோஸ் தடுப்பூசிகள் மக்களுக்கு போடப்பட்டுள்ளது. இதில் நேற்று 13,58,607 டோஸ்கள் அடங்கும். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தகவல்படி நேற்று 4,40,278 மாதிரிகளும் இதுவரை 85.58 கோடி மாதிரிகளும் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. நேஷனல் ஹெரால்டு வழக்கு தொடர்பாக டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியிடம் அமலாக்கத்துறை 3வது நாளாக விசாரணை நடத்தி வருகின்றனர். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் ராகுல் காந்தியிடம் தொடர்ந்து 2வது நாளாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது. இந்த விசாரணை 9 நிறைவடைந்தது. 2வது நாளில் நேற்று 8.5 நேரம் விசாரணை நடந்தது. இந்த விசாரணைக்காக அமலாக்கத்துறை அலுவலகத்தை சுற்றிலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருந்தது. சிஆர்பிஎஃப் படையினர், கலவர தடுப்பு காவலர்கள், டெல்லி காவலர்கள் ஆகியோர் பெருமளவு குவிக்கப்பட்டு இருந்தனர். அணுகு சாலைகள் அனைத்தும் தடுப்புகளால் மறைக்கப்பட்டு இருந்தன. இதற்கிடையே ராகுல் காந்தியிடம் 3வது நாளாக விசாரணை நடத்தி வருகிறது. அவரிடம் அதிகாரிகள் கேள்விகளை கேட்டு வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக சோனியா காந்தி ஜூன் 23 ஆஜராக உள்ளார். இந்த நிலையில் டெல்லியில் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் 3வது நாளாக அமைதி வழி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ராகுல் காந்தி விசாரணைக்கு ஆஜராக உள்ள நிலையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி புனேயில் துக்காராம் மகாராஜ் கோவிலை திறந்து வைத்து பூஜையில் கலந்து கொண்டார்.
புனேயில் ஜகத்குரு துக்காராம் மகாராஜ் கோவிலை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். கோவிலுக்கு வருகை தந்த மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடிக்கு கோவில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினர். அலங்கரிக்கப்பட்ட கோவில் வளாகத்தில் நடந்து வந்த மோடி கையை உயர்த்தியபடி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்தபடி சென்றார். பக்த துகாராம் துறவி மற்றும் கவிஞர் ஆவார். கீர்த்தனைகள் என்ற ஆன்மீக பாடல்கள் வழியாக சமுதாய வழிபாட்டை அவர் மேற்கொண்டார். அவர் புனே நகரின் தேகு பகுதியில் வாழ்ந்தார். அவரது மறைவுக்கு பின் மலை கோவில் கட்டப்பட்டது. 36 கோபுரங்கள் கொண்ட கல் கட்டிடமாக கட்டப்பட்டுள்ள அந்த கோவிலில் பக்த துகாராமின் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி நேற்று தமது மகாராஷ்டிர மாநில பயணத்தின் போது துக்காராம் மலைக்கோயிலை பக்தர்கள் வழிபாட்டிற்காக திறந்து வைத்தார். அங்கு திரண்டிருந்தவர்களிடையே உரையாற்றிய பிரதமர் கூறிய போது, மனித பிறப்பில் துறவிகளின் பிறப்பு அரிய சிறப்பு உரிமையாகும். துறவிகளின் பெருமையை உணர்ந்தால் கடவுளை தானாக உணர முடியும். இந்த புனித புண்ணிய பூமியான தேகுவுக்கு வந்தபோது அதே உணர்வை நான் பெற்றேன். உலகில் வாழ்ந்து வரும் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்றாக இந்தியா இருப்பது பெருமையான ஒன்றாகும். இதற்கான பெருமை துறவிகள் மற்றும் முனிவர்களின் பாரம்பரியத்திற்கு சொந்தமானதாகும். இந்தியா துறவிகளின் பூமியாக இருப்பதே இந்தியாவின் நிலைத்தன்மைக்கு காரணமாகும். பக்த துகாராமின் அன்பு, கருணை, சேவை ஆகியவை அவரது பாடல்களின் வடிவில் இன்னும் இருக்கிறது. இன்றைக்கும் நாடு தனது கலாச்சார மாண்புகளுடன் முன்னேறி செல்வதற்கு துகாராமின் பாடல்கள் நமக்கு சக்தியை அளிக்கின்றன. சத்ரபதி சிவாஜி போன்ற தேசிய வீரர்களின் வாழ்க்கையில் பக்த துகாராம் போன்ற துறவிகள் முக்கிய பங்கு வகித்துள்ளனர். சுதந்திர போராட்டத்தின் போது வீர சாவர்கர் தண்டிக்கப்பட்ட போது கைவிலங்கை இசைக்கருவி போல பயன்படுத்தி அவர் துகாராமின் பாடல்களை பாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். பந்தர்பூர், ஜெகநாத், மதுரா, காசி, அமர்நாத் போன்ற யாத்திரைகள் நாட்டின் வேற்றுமையை ஒன்றுபடுத்தி ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற எழுச்சியை உருவாக்குகின்றன. அயோத்தியில் பிரம்மாண்டமான ராமர் கோவில், காசி விஸ்வநாதர் ஆலய புனரமைப்பு, சோம்நாத்தில் வளர்ச்சி பணிகள் ஆகியவை இதற்கு உதாரணங்கள். நமது நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்த நமது பழைய அடையாளம் மற்றும் பாரம்பரியங்களை உயிர்ப்புடன் வைத்திருப்பது நமது கடமையாகும். நவீன தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவை இன்று இந்தியாவின் வளர்ச்சிக்கு உகந்ததாக மாறியுள்ள நிலையில் வளர்ச்சியும் பாரம்பரியமும் ஒன்று சேர்ந்து முன்னேறுவதை உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். அனைவரது முயற்சிகளும் சரியான திசையில் ஒன்று சேர்ந்தால் எத்தகைய தீவிரமான சிக்கல்களுக்கும் தீர்வு காண முடியும். சுதந்திரத்தின் 75 ஆண்டு நலத்திட்டங்களை 100% செயல்படுத்த நாடு உறுதி பூண்டுள்ளது. இந்த திட்டங்கள் மூலம் ஏழைகள் அடிப்படை வசதிகளை பெற்று வருகின்றனர். தலித், ஒடுக்கப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடியினர், தொழிலாளர்களின் நலன்களே இன்று நாட்டின் முதல் முன்னுரிமையாகும். தூய்மை இந்தியா திட்டத்தில் அனைவரது பங்களிப்பும் அவசியம். ஒவ்வொருவரது வாழ்க்கையிலும் தூய்மையை பராமரிக்க உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். உயர்கல்வி நிறுவனங்கள், கேந்திரிய வித்யாலயா மற்றும் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் அனைத்தும் விரைந்து நிரப்பப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று கூறினார். மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்கும் பிரதான் சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை அனைத்தையும் அடுத்த 1.5 ஆண்டுகளில் நிரப்புவதற்கு இரு அமைச்சகங்களும் தேவையான நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்தார். மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் அமைச்சகங்களில் அடுத்த 1.5 ஆண்டுகளில் 10 லட்சம் பேரை பணிக்கு தேர்வு செய்ய விரைவான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார் என்று மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் நேற்று தெரிவிக்கப்பட்டது. அனைத்து துறைகள் மற்றும் அமைச்சகங்களில் மனிதவள நிலை குறித்து அண்மையில் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் பிரதமர் இந்த அறிவுறுத்தலை வழங்கினார் என்று பிரதமர் அலுவலகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தனது ட்விட்டர் பக்கத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று வெளியிட்ட தொடர் பதிவுகளில் மத்திய கல்வி அமைச்சகம் மற்றும்
திறன் மேம்பாட்டு அமைச்சகங்களில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களும் அடுத்த 1.5 ஆண்டுகளில் நிரப்பப்படும். மக்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கும் இந்த முடிவின் மூலமாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்பதோடு இந்திய இளைஞர்களிடையே உற்சாகமும் நம்பிக்கையும் ஏற்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். கேரளாவில் நடந்த தங்க கடத்தல் விவகாரத்தில் கைதான ஸ்வப்னா தற்போது ஜாமீனில் விடுதலையாகி உள்ளார். தற்போது வெளியில் இருக்கும் ஸ்வப்னா தங்க கடத்தல் விவகாரத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து பினராயி விஜயன் பதவி விலக கோரி மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் நடந்து வருகிறது. இது பற்றி பினராயி விஜயன் கூறும்போது ஸ்வப்னாவை தனக்கு தெரியாது என்றும் இது எதிர்கட்சிகளின் திட்டமிட்ட சதி எனவும் கூறினார். பினராயி விஜயன் தன்னை தெரியாது என்று கூறியது பற்றி நிருபர்கள் ஸ்வப்னாவிடம் கேட்டனர். அதற்கு அவர் கூறிய போது, கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் என்னை தெரியாது என்று கூறியுள்ளார். நான் அவரை திருவனந்தபுரத்தில் உள்ள அரசு அலுவலக வீட்டில் பலமுறை சந்தித்துள்ளேன். அவரை மட்டுமல்ல அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து பேசியுள்ளேன். தேவைப்படும் போது அதனை ஆதாரத்துடன் தெரிவிப்பேன் என்றார். ஸ்வப்னாவின் இந்த பேட்டி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை நடத்தி வந்த அசோசியேட் ஜேர்னல்ஸ் நிறுவனத்தின் பங்குகள் கைமாற்றப்பட்டதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இதில் விசாரணைக்கு ஆஜராக இருவருக்கும் அமலாக்கத்துறை சமீபத்தில் சம்மன் அனுப்பியது. இதையடுத்து நேற்று முன்தினம் ராகுல் காந்தி டெல்லியில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். அவரிடம் 10 மணி நேரம் விசாரணை நடந்தது. நேற்று 2வது நாளாக அவரிடம் 11 மணி நேரம் விசாரணை நடந்தது. இன்றும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு ராகுல் காந்தியிடம் அதிகாரிகள் தெரிவித்தனர். நேற்று விசாரணை முடிந்து இரவு 11:30 மணிக்கு அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இருந்து வெளியே வந்த ராகுல் காந்தி தனது சகோதரி பிரியங்கா காந்தியுடன் கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தாய் சோனியா காந்தியை சந்திக்க சென்றார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள சோனியா காந்தி கடந்த 12ஆம் தேதி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று 3வது நாளாக ராகுல் காந்தி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். அவர் காலை 11:35 மணிக்கு அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு வந்தார். ராகுல் காந்தியுடன் அவரது சகோதரி பிரியங்கா காந்தி உடன் சென்றார். பின்னர் ராகுல் காந்தி மட்டும் அமலாக்கத்துறை அலுவலகத்துக்குள் சென்றார். அவரிடம் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தினார்கள். ராகுல் காந்தியிடம் விசாரணை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். முதல் நாள் விசாரணைக்கு ஆஜராக சென்ற ராகுல் காந்தியுடன் மூத்த தலைவர்கள் ஊர்வலம் சென்றனர். அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு பின்னர் மாலையில் விடுவிக்கப்பட்டனர். நேற்றும் அமலாக்கத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர். 3வது நாளாக ராகுல் விசாரணைக்கு ஆஜரான நிலையில் காங்கிரசார் இன்றும் போராட்டம் நடத்தினர். ராகுல் காந்தியிடம் விசாரணை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் காங்கிரஸ் தலைமையகத்தில் மகளிர் அணியினர் போராட்டம் நடத்தினர். அவர்களும் தொண்டர்களும் காவல்துறையினரின் தடுப்புகளை மீறி அமலாக்கத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட சென்றனர். உடனே காவல்துறையினர் மகளிர் அணியினர் காங்கிரஸ் தொண்டர்களை தடுத்தனர். இதனால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சிலர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தை சேர்ந்த ஜோதிமணி MP காவல்துறையினர் தடையை மீறி சென்றார். அவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்து வேனில் ஏற்றினர். அப்போது அவர் மத்திய அரசை கண்டித்து கோஷம் எழுப்பினார். அதேபோல் காங்கிரஸ் தலைவர்கள் தொண்டர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று அப்புறப்படுத்தினர். அவர்களை கைது செய்து பேருந்துகளில் ஏற்றி அழைத்து சென்றனர். மேலும் அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பு காங்கிரசார் போராட்டம் நடத்தினர். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். காங்கிரசாரின் தொடர் போராட்டம் காரணமாக டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தை சுற்றி CRPF படையினர், கலவர தடுப்பு காவல்துறையினர், டெல்லி காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆந்திராவில் YSR காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஆந்திராவில் உள்ள 175 சட்டமன்ற தொகுதியில் 150 பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ளது. கடந்த 2019 சட்டமன்ற தேர்தலையொட்டி ஜெகன்மோகன் ரெட்டி, அவரது தாயார்,
விஜய் அம்மா, மனைவி பாரதி மற்றும் சகோதரி ஷர்மிளா ஆகியோர் ஆந்திரா முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தனர். அப்போது முதியோர் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும், ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை பொதுமக்களிடம் வழங்கினார். இதையடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. ஆளும் கட்சியாக இருந்த தெலுங்கு தேசம் கட்சி வெறும் 22 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் ஆந்திர மாநிலத்திற்கு சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் 100 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்ற தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு வியூகம் வகுத்துள்ளார். அதன்படி ஜெகன்மோகன் ரெட்டியின் பாணியை பின்பற்றி ஆந்திர மாநிலம் முழுவதும் NTR பூர்த்தி சந்திரண்ணா பரோத்தா என்ற பெயரில் சுற்றுப்பயணம் செய்து பொதுமக்களை சந்தித்து ஜெகன்மோகன் ஆட்சியில் நடைபெற்ற பாலியல் பலாத்காரம், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு ஆகியவற்றை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல முடிவு செய்துள்ளார். இன்று காலை ஹைதராபாத்தில் இருந்து விசாகப்பட்டினத்திற்கு விமானம் வந்த சந்திரபாபு நாயுடு சோழாவரம் வழியாக காரில் வந்து அனகாபள்ளி உள்ள திருமண மண்டபத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்களை சந்தித்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். நிகழ்ச்சியில் கட்சி தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் திரண்டு வந்து கலந்து கொண்டனர். அவர் திருப்பதி, சித்தூர் உள்பட முக்கிய பகுதிகள் வழியாக 1 ஆண்டு சுற்றுப்பயணம் செய்ய உள்ளார். இதேபோல் ஜனசேனா கட்சி தலைவரும் பிரபல நடிகருமான பவன் கல்யாண் 6 மாதத்திற்கு ஆந்திரம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிட்டுள்ளார். ஜெகன்மோகன் ஆட்சி எதிர்த்து எதிர்கட்சிகள் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள சம்பவம் ஆந்திராவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய ராணுவத்தில் அக்னி வீர் என்ற புதிய வேலைவாய்ப்பு துறையை உருவாக்க உள்ளதாக மத்திய அரசு நேற்று அறிவித்தது. இத்திட்டத்திற்கு அக்னி பத் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் நியமிக்கப்படும் வீரர்கள் அக்னி வீரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இந்த முறையில் தேர்வாகும் வீரர்கள் 4 ஆண்டுகள் பணியில் இருப்பார்கள். அதன் முடிவில் அவர்களுக்கு ₹10 லட்சம் வழங்கப்படும். அத்துடன் சான்றிதழ்கள் வழங்கப்படும். இந்த பணி நியமன திட்டம் மூலம் 45,000 முதல் 50,000 வீரர்கள் நியமிக்கப்படுவார்கள். அதிகாரி ரேங்குக்கு கீழ் உள்ள பதவியில் இவர்கள் நியமிக்கப்படுவார்கள். 6 மாத இடைவெளியில் 30 படைகளுக்குமான வீரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த முறை மூலம் நியமிக்கப்படும் வீரர்கள் 6 மாதம் பயிற்சி பெறுவார்கள். 3.5 ஆண்டுகள் பணிபுரிவார்கள். 4 ஆண்டுகள் பணிக்கு பின்னர் இவர்களில் 25% பேர் மட்டும் மீண்டும் பணியில் அமர்த்தப்படுவார்கள். இந்த நிலையில் இந்த திட்டத்தின் மூலம் தங்களின் வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் 25% பேர் மட்டுமே வழக்கமான பணியில் சேர முடியும் என கூறி பீகாரில் இளைஞர்கள் போராட்டம் நடத்தினர். நெடுஞ்சாலையில் டயர்களை கொளுத்தி மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் எங்களுக்கு வேலை தாருங்கள், இல்லை என்றால் எங்களை கொன்று விடுங்கள் என கோஷம் எழுப்பினர். இது தொடர்பாக இளைஞர் ஒருவர் கூறும்போது, கொரோனா தொற்று பரவல் காரணமாக 2 ஆண்டுகளாக ஆட்சேர்ப்பு பணி நடைபெறவில்லை, எனவே வழக்கமான ஆட்சேர்ப்பு நடைபெறும் என 2 ஆண்டுகளாக காத்திருந்ததாகவும், ஆனால் அரசு இந்த புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது. மேலும் இராணுவத்தில் 4 ஆண்டுகள் பணி முடிந்த பிறகு அக்னி வீரர்களுக்கு பிற துறை வேலை வாய்ப்புகளில் 20% முதல் 30% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் 2 வயது சிறுவனை அடித்து துன்புறுத்திய பணிப்பெண்ணை CCTV காட்சிகளின் அடிப்படையில் கைது செய்த காவல்துறை. சத்தீஸ்கரில் ஆழ்துளை கிணற்றுக்குள் விழுந்த சிறுவன் 4 நாள் போராட்டத்திற்கு பின்னர் உயிருடன் மீட்பு. டோம்பிவிலியில் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய நபர் கைது. பீட் மாவட்டத்தில் மின்சாரம் தாக்கி விவசாயி பலி. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் 2 வயது சிறுவனை அடித்து துன்புறுத்திய பணிப்பெண்ணை CCTV காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ரஜினி சௌத்ரி என்ற அந்த 30 வயது பெண் சிறுவனின் பெற்றோர் வீட்டில் இல்லாத நேரங்களில் அந்த சிறுவனை கன்னத்தில் அரைந்தும் தலைமுடியை பிடித்து இழுத்தும் துன்புறுத்தியுள்ளார். சிறுவனின் உடல்நிலையில் பாதிப்புகள் ஏற்பட்டதால் CCTV காட்சிகளை ஆராய்ந்த பெற்றோர் அதிர்ந்து போனார்கள்.
கடந்த 20ஆம் தேதி நடைபெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக சிறுவனின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த பணிப்பெண்ணை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலம் ஜாங்கிரி சம்பா மாவட்டத்தில் உள்ள பிஸ்ரிட் கிராமத்தை சேர்ந்த 10 வயது சிறுவன் ராகுல் ஷாஹு கடந்த 4 நாட்களுக்கு முன்பு தனது வீட்டிற்கு பின்புறம் பயன்பாடற்ற நிலையில் இருந்த 80 அடி ஆழமுள்ள ஆழ்துளை கிணற்றுக்குள் சிறுவன் ராகுல் தவறி விழுந்தான். இதுகுறித்து தகவல் அறிந்த மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆழ்துளை கிணற்றில் சிக்கியுள்ள சிறுவனை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் ஆழ்துளை கிணற்றுக்கு பக்கவாட்டில் சுரங்கம் தோண்டும் பணி நடந்தது. பின்னர் அந்த சுரங்கம் வழியே சிறுவன் சிக்கியிருந்த இடத்திற்கு ட்ரில் மிஷின் மூலம் துளை போட்டு மீட்பு படையினர் சென்றனர். முன்னதாக ஆழ்துளை கிணற்றுக்குள் குழாய் மூலம் ஆக்சிஜனை அனுப்பிய மருத்துவ குழுவினர் தொடர்ந்து சிறுவனை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். மீட்பு பணியை இராணுவம், தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து மேற்கொண்டன. மொத்தம் 500 பேர் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இதையடுத்து 104 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிறுவன் ராகுல் ஷாஹுவை உயிருடன் மீட்ட மீட்பு படையினர் சுரங்கம் வழியே வெளியே கொண்டு வந்தனர். உடனடியாக அந்த சிறுவன் பிலாஸ்பூரில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஜாங்கிரி சம்பா மாவட்ட ஆட்சியர் ஜிதேந்திர சுக்லா தெரிவித்துள்ளார். இந்த போராட்டத்தில் தங்கள் அணி வெற்றி பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். அனைவரின் பிரார்த்தனையாலும் மீட்பு குழுவினரின் இடைவிடாத அர்ப்பணிப்பு முயற்சியாலும் ராகுல் ஷாஹு பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளார். அவர் விரைவில் பூரண குணமடைய வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் என்று சத்தீஸ்கர் முதல்வர் பூபேஷ் பாகேல் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பீகார் மாநிலத்தின் பெகுசாராய் மாவட்டத்தில் விலங்கு ஒன்றுக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி கால்நடை மருத்துவராக பணிபுரியும் சத்தியம்குமார் ஜாவுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கால்நடை மருத்துவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு அவரை மிரட்டி ஒரு பெண்ணின் கழுத்தில் சிலர் கட்டாய தாலி கட்ட வைத்துள்ளனர். இது குறித்து மணமகனின் தந்தை காவல் நிலையத்தில் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்துள்ளார். இது குறித்து விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பீகார், ஜார்க்கண்ட் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் இந்த மணமகன் கடத்தல் அல்லது கட்டாய திருமணம் என்பது அடிக்கடி நடக்கும் ஒரு நிகழ்வு ஆகும். இதனை ஜாப்ரிய விவாகா என கூறுகின்றனர். பொதுவாக அதிக ஊதியம், சொத்து, சமூக அந்தஸ்து வைத்திருக்கும் மணமாகாத ஆண்கள் மணமகளின் குடும்பத்தினரால் கடத்தப்பட்டு துப்பாக்கி முனையில் இவ்வாறு திருமணம் செய்து வைக்கப்படுகிறார்கள். இந்த வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் பிரபலமாக பகிரப்பட்டு வருகின்றன. ராஜஸ்தான் மாநிலம் ஹனுமன்கர் பகுதியை சேர்ந்த விஜயகுமார் என்பவர் கடந்த 2ஆம் தேதி காஷ்மீரில் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த நிலையில் வங்கி மேலாளரை குறிவைத்து கொலை செய்த பயங்கரவாதி நேற்றிரவு சோஃபியானில் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட 2 லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாதிகளில் ஒருவர் என காஷ்மீர் காவல்துறை தெரிவித்துள்ளது. கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளில் ஒருவர் சோஃபியானை சேர்ந்த ஜான் முகமது லோன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மற்ற பயங்கரவாத குற்றங்களை தவிர குல்காம் மாவட்டத்தில் June 2ஆம் தேதி வங்கி மேலாளர் விஜயகுமாரை கொன்றதில் அவர் ஈடுபட்டுள்ளார் என்று காவல்துறையினர் தனது ட்விட்டர் மூலம் தெரிவித்துள்ளனர். யூடியூப் மூலம் திருட்டு குறித்து பயிற்சி பெற்ற நபர் நாலாசுப்பாரா பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பு தங்க நகைகளை கொள்ளையடித்த நிலையில் கைது செய்யப்பட்டார். நாலாசுப்பாரா பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் யூடியூப் மூலம் திருடுவதற்கு பயிற்சி பெற்ற நிலையில் ராஷ்மி ரெசிடென்சி குடியிருப்பு பகுதியில் வீட்டின் பூட்டை திறந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பு தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றார். இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த அச்சோலை காவல்துறையினர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வைத்து தில்சான் ஷேக் என்பவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து 9,65,000 மதிப்பு தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. வழக்கு குறித்து காவல்துறையினர் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். வசாய் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் மூடி 8 நாட்களில் உழைந்த சம்பவம் பாதசாரிகள் மத்தியில் கடும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வசாய் பகுதியில் மாநகராட்சி நிர்வாகத்தால் போடப்பட்ட கழிவுநீர் கால்வாய் மூடி உடைந்த நிலையில் காணப்பட்டது. 8 நாட்களுக்குள் மூடி உடைந்த சம்பவம்
மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் சாலையில் செல்லும் பாதசாரிகளின் பாதுகாப்பு குறித்து கேள்வியை எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் மாநகராட்சி நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். வட்பூர்ணிமா தினத்தை பெண்கள் அனுசரிப்பதை போன்று பூனேயில் ஆண்களும் பின்பற்றும் காட்சிகள் வைரலாகியுள்ளது. வட்பூர்ணிமா தினத்தில் கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டி மனைவியர் சிறப்பு பூஜை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பூனே பகுதியில் வட்பூர்ணிமா தினத்தில் ஆண்கள் வரிசையாக நின்று 7 ஜென்மத்திற்கும் இதே மனைவி கிடைக்க வேண்டும் என்று அரச மரத்தில் நூல்களை கட்டினர். இது குறித்து அண்ணா ஜோக்தன் என்பவர் கூறிய போது, கணவர் மீது மனைவி வைத்துள்ள அன்பை போன்று தாங்களும் வட்பூர்ணிமா தினத்தை மனதில் கொண்டு பின்பற்றியதாக தெரிவித்தார். பூனேயில் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஒன்றாக கூடி பூஜை நிகழ்ச்சியில் பங்கு பெற்றனர். சர்வதேச யோகா தினம் வரும் நிலையில் மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முனையம் வெளியே யோகா பயிற்சி நடைபெற்றது. சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் மத்திய ரயில்வே மூலம் மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முனையம் வெளியே இன்று யோகா பயிற்சிகள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ரயில்வே ஊழியர்கள் பல வகை ஆசனங்களை செய்த வண்ணம் காணப்பட்டனர். மத்திய ரயில்வே மூலம் நடத்தப்பட்ட யோகா பயிற்சி முகாம் பலரின் பாராட்டுதலை பெற்றுள்ளது. டோம்பிவிலியில் உள்ள ரயில்வே மைதானத்தில் நபர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய நபரை விஷ்ணு நகர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். டோம்பிவேலி ரயில்வே மைதானம் அருகே ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக பவன்சால் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் முகம் சிதைந்து இருந்ததால் அடையாளம் காண சிரமம் ஏற்பட்டது. இந்நிலையில் சடலத்தின் அருகில் கிடந்த தொப்பியை ஆய்வு செய்த காவல்துறையினர் கொலை செய்த அர்ஜுன் மோரே என்பவரை கைது செய்துள்ளனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். உல்லாஸ் நகரில் நபர் மீது கும்பல் கத்தியால் தாக்கியது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உல்லாஸ் நகர் ஜூலேலால் மந்திர் சௌக் பகுதியில் உள்ள ஐஸ்கிரீம் பார்லருக்கு வந்த ஸ்ரீகாந்த் விஜய் மற்றும் அவரது நண்பர் ஆகியோரை கும்பல் ஒன்று கத்தியால் தாக்கிய நிலையில் மிரட்டலும் விடுத்தது. இக்காட்சிகள் அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. இச்சம்பவம் குறித்து கேமரா பதிவை ஆய்வு செய்த காவல்துறையினர் சூரஜ், நிதின், பப்ளு ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பூனேயில் நிகழ்ந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய நபரை காவல்துறையினர் குஜராத் மாநிலத்தில் வைத்து கைது செய்தனர். கடந்த 2021ஆம் ஆண்டு பூனே பகுதியில் ரவுடி ஓம்கார் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டான். இது தொடர்பாக 4 பேரை கைது செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள சந்தோஷ் ஜாதவ் மற்றும் சித்தேஷ் ஆகியோரை தேடி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி போதா கிராமத்தில் வைத்து சித்தேஷை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர் கொடுத்த தகவல்படி குஜராத் மாநிலத்தில் வைத்து சந்தோஷ் ஜாதவை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பீட் பகுதியில் நிலத்தில் டிராக்டர் மூலம் உழுது கொண்டிருந்த விவசாயி மின்சாரம் தாக்கிய நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தார். பீட் மாவட்டம் ராஜ்பிம்பிரி சிவாரா பகுதியில் நிலத்தில் டிராக்டர் மூலம் உழுது கொண்டிருந்த சஞ்சய் வித்தல் ராவ் என்ற விவசாயி மின்சாரம் தாக்கிய நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஜெவ்ராய் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உடற்கூறு ஆய்விற்கு பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. விவசாயி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் கிராமத்தினர் மத்தியில் கடும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி தட்சிண மாறாநாடார் சங்க மும்பை கிளை நிர்வாகக் குழு தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்களுக்கான சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் விதிமுறை குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். திருநெல்வேலி தட்சிண மாறாநாடார் சங்க மும்பை கிளை நிர்வாகக் குழு தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு தனித்தனியாக சின்னங்கள் மற்றும் வரிசை எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் சங்க ஆயுள் கால உறுப்பினர்கள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்து தேர்தல் ஆணையர் தகவல் வெளியிட்டுள்ளனர். தேர்தலில் ஆதரவு திரட்டும் வகையில் துண்டு பிரசுரங்கள், சுவரொட்டிகள், பத்திரிகை விளம்பரங்கள், வாட்ஸ்அப், முகநூல், தொலைக்காட்சி மூலம் வெளியிட விரும்பினால் தலைமை தேர்தல் ஆணையர் ஒப்புதல் பெற வேண்டும்.
மேலும் அச்சக பெயர் தொடர்பு எண் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். சங்கத்தின் நலன் கருதி அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு தலைமை தேர்தல் ஆணையர் ஜே ஜான் கென்னடி மற்றும் இணை தேர்தல் ஆணையர் டாக்டர் ஆர் முகேஷ் ஆகியோர் கேட்டுக் கொண்டுள்ளனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு 9,000 நெருங்கியது. துறவிகளின் பெருமையை உணர்ந்தால் கடவுளை உணர முடியும் என பிரதமர் மோடி உரை. டெல்லியில் போராட்டம் நடத்திய காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கைது. பீகாரில் அக்னிபாத் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர்கள் போராட்டம். செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.